என்ன இவர் என்ன பிறந்த புதுசு எடுத்த போட்டவா அது பணிபுரிந்து பணி நிறைவு பாராட்டு விழாவிற்குரிய விழாநாயகர் சார் அருள்ராஜ் சார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று புன்னரணிக்கு நல்கியிருக்கிறேன். திரு எஸ் அமர்ராஜ் பங்குத்தந்தை அவர்கள் முத்துப்பட்டினம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வருக வருக என அன்புடன் அறிவிக்கிறேன். ஊர் மக்கள் அனைவர்களையும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என திருகரம் கூட்டி வரவேற்கிறோம். முன்னாள் ஆசிரியர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்த முத்துப்பட்டினம் அந்தோணி சார் அவர்களுக்கு விழாநாயகர் அருணா சார் அவர்கள் பொன்னாடை பொருத்தினார்கள். பால்துறை வழங்க முத்துப்பட்டினம் பங்கு தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விழாநாயகர் திருவாளர் அருள்ராஜ் ஆசிரியர் மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கன்னடிகடல் பங்கு தந்தை பெரியவர்கள் அன்பவர்கள் பல மாணவ மாணவிகளை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள் இதோ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஓராண்டல்ல ஈராண்டல்ல 35 ஆண்டுகள் என்பது ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம். இங்கே இருக்கிற பாதி பேருக்கு மேலே 35 வயசே இல்லை, அப்படிதானே? இங்கே ஒரு 38 பாதி பேர், கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர்
35 வயசு அதுக்கு கீழே தான் இருப்பீங்க நினைக்கிறேன். ஆக உங்களுடைய வயது அவருடைய அனுபவம், 35 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. 35 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு பல தடைகளை தாண்டி வந்திருப்பார் என்பது இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளை வழிநடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இணைந்து படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். எத்தனையோ மாணவ மாணவிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். இவரிடம் படித்த பிள்ளைகள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளில் இருந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த அருமையான நேரத்தில் அத்தனை பிள்ளைகளும் ஒருவேளை அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தால் வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பெருமைப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியரை நினைத்து நன்றி சொல்லுவது என்பது நமது கடமை. அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுடைய தலைமை ஆசிரியர் மூர்த்தி ஆசிரியர், அவர் வந்து புளியடதம் கிராமத்தில் தான் பொண்ணு கட்டியிருக்கிறார். அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் டிவி பார்க்க போவோம். இன்றைக்கும் அவருடைய மனைவி ஆசிரியராக இருக்கிறார், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர்களை பார்த்தா அவர்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறாங்க. அதுபோல் எங்களுடைய ஊரில் எனக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை ஆசிரியர்கள், சாதாரண இன்னைக்கு காலேஜில் எத்தனையோ பேர் ஆசிரியராக இருந்து சொல்லி கொடுத்துடலாம். 11 கிளாஸ், 12 கிளாஸ் கூட சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் இந்த 1 கிளாஸ்லேருந்து 10 கிளாஸ் வர அந்த மாணவர்கள், அதுதான் முக்கியமான பருவம். இதில் அவங்க எப்படி வளர்ந்து வராங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய எதிர்காலமே அமையும். இதில் சாதாரண விஷயம் அல்ல. ஆனா கையை பிடிச்சி ஆனா எழுத வைக்கிறதுலேருந்து இதுதான் ஒன்று அப்படின்னு சொல்ல வைக்கிறதுலேருந்து இதை வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் பிள்ளைங்க வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, இன்னைக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைய சொல்லி கொடுக்குறாரு. ஆக ஒரு வகுப்பில் 10 பிள்ளைகள் தொடங்கி 40 பிள்ளைகள், நான்லாம் படிக்கும்போது என் பள்ளி நான் என்னுடைய கிளாஸில் 55 பேர் ஒரு கிளாஸில், 6 கிளாஸில் 55 பேர், 7 கிளாஸில் அப்படி 55 பேரை ஒரு வாத்தியார் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மெய்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் சொன்னேன், பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறார் ஒரு ஆசிரியர் என்பவர். பல தடைகளை தாண்டி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா நீங்க தடைகளை உடைத்து, எந்த தடையா இருந்தாலும் அந்த தடை அதை உடைத்து நீங்கள் மேலே வர வேண்டும். அது என்ன தடை? கஷ்டம் என்கிற தடை, துன்பம் என்கிற தடை, அதையெல்லாம் உடைக்க ஒரு ஆசிரியராக, ஒரு சிற்பியாக இருந்து 35 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறார் திருவாளர் அருள்ராஜ் ஆசிரியர். அப்ப பிள்ளைங்களா பின்னாடி பிளக்ஸ்ல அருமையான வார்த்தைகளை போட்டிருக்கிறீர்கள். சார் நீங்க சென்று வாங்க, ஒரு நாள் உங்களது இல்லத்திற்கு நாங்கள் அரசு ஊழியர்களாக வருவோம். ரொம்ப சந்தோஷம், நம்மள பெரியவங்களா சேர்ந்து அவங்களை கைதட்டு. எவ்வளவு ஆழமான வார்த்தை! நான் படிச்சுட்டு ஏதோ 10/1, 11, 6 மைக்க போயிருவேன் அப்படிலாம் சொல்லல அவங்க. ஒரு நாள் நாங்கள் உங்கள் இல்லத்திற்கு தேடி வருவோம், இல்லத்தை தட்டி தேடி வருவோம். எப்படி? அரசு ஊழியர்களாக. அதுதான் ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கனவு. அதுதான் அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்றால் நான் சொன்னதை போல பல தடைகளை தாண்டி நீங்கள் எல்லாம் பயணிக்க வேண்டும். எனவே இந்த அருமையான வேளையில திருவாளர் அருள்ராஜ் ஆசிரியர், இன்றோடு உங்களது பணி நிறைவு பெறவில்லை, இனிதான் உங்களது பணி தொடர்கிறது என்பதை நீங்கள் ஆழ உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். 35 ஆண்டுகள் இந்த கல்வி பணியில சீரும் சிறப்புமாக நீங்கள் செயல்பட நம் ஆண்டவராகிய கடவுள், எல்லாமுள்ள தெய்வம் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். எனவே நிறைவான ஆசிரியரோடு நீங்கள் இங்கிருந்து சென்றாலும் மீண்டும் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க, புதிய ஆசிரிய பணி இன்னும் மீண்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ மட்டும் நீங்கள் செய்ய எல்லாமுள்ள ஆண்டவரை பிரார்த்தித்து உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை பொன்னாடை போற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. அடுத்ததாக
அனைத்து அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருவாளராஜ் ஆசிரியரே, இன்றைய விழா நாயகர் அவர்களே, முத்துப்பட்டணம் பங்கினுடைய பங்கு தந்தையும் எனது நண்பருமான அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களே, இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற கல்லெடுதல் புனித அந்தோணியார் உயிரிழப்பினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் ஜேவியர் அவர்களே, அந்தோணி ஆசிரியர் அவர்களே, துணைவியர் அவர்களே, இன்றைய விழா நாயகருடைய துணைவியார் திருமதி அந்தோணியம்மாள் ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி வருகின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் திருவாளர் மூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இளங்காலை பொழுதிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இனிமையான நாள், மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள். இந்த இனிய நாளில் இப்பள்ளியில் கடந்த 35 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக ஆற்றி பணி நிறைவு பெறுகின்ற திருவாளர் அருள்ராஜ் ஆசிரியர் அவர்களை வாழ்த்துவதற்காகவும், இன்னும் அவர் நன்கு வாழ வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகின் அழகல்ல, கல்வி அழகே அழகு என்ற கல்வி செல்வத்தை ஏழை எளிய பாமர மாணவ மாணவியருக்கு மிக சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற இருக்கிறார் நம்முடைய அன்பு ஆசிரியர் அருள்ராஜ் அவர்கள். எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்னும் எழுத்தும் கண்ணென தகும், கல்விக்கு கரையில்லை, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை சிறந்த செல்வம் இந்த கல்வி செல்வம். எனவே இந்த கல்வி செல்வத்தை மிக சீரோடும் சிறப்போடும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்று பணி நிறைவு பெறுகின்ற நமது அன்பு ஆசிரியர் திருவாளர் அருள்ராஜ் அவர்களுடைய வாழ்வு சிறக்கவும், இன்னும் அவருக்கு ஆண்டவர் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து வழிநடத்தி இன்னும் இவருக்கு வேண்டிய அருள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக பொழிய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி இவர் வாழ்க வளர்க உமது பணி சிறக்க என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஹலோ, மதிப்பிற்குரிய இந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நீ காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிய நாளாக இருக்கின்றன. வாழ்க்கை 36 வருடங்கள், 24 வருடங்கள் இந்த பள்ளியிலே பணிபுரிந்தார் என்ற ஒரு கால அளவை எல்லாம் எனக்கு முன்னாள் பேசி அவர்கள் குறிப்பிட்டார்கள். வாழ்க்கை என்பது எப்படி கூழாங்கற்களை சுமந்து கொண்டு நதி தன்னுள் புதைத்து வைத்துக் கொண்டு வளைந்து ஓடக்கூடிய நதியைப் போல வாழ்க்கையும் பல்வேறு சுவராசியங்களும் ஆச்சரியங்களும் கலந்து ஒரு கலவையாக இருக்கின்றன. அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களும் ஆச்சரியங்களும் நமக்கு சில நேரங்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றன. இவர் இத்தனை ஆண்டு காலங்கள் இங்கு பணியாற்றுகின்றார் என்பது காலத்தினுடைய முடிச்சு, அது அவிழ்க்கப்படக்கூடிய நேரம். அவர் குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது அவர் கல்வி கற்றது, திருமணம், வேலைவாய்ப்பு, பணி, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனிதருக்குமே நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியங்களும் சுவராசியங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய படைப்பு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மதிப்பிற்குரிய அருள் சார் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் மனசை சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனினுடைய மனசை சொன்னாலே எல்லாமே ஒரு முழுமை படுத்துடும். அந்த மனசை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எளிமையான ஒரு கதையை சொல்லியே கண்டிப்பான முறையில். ஒரு இலை இருக்கின்றன, ஒரு கல் இருக்கின்றன. வாழ்க்கையினாவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நதிக்கரை ஓரத்திலே கிடக்கின்றன இரண்டும். அப்போது அந்த கல் இலையை பார்த்து சொல்லுகின்றது,
இந்த வளைந்து ஓடக்கூடிய நதியில் இருக்கிறதவா, இந்த நதியிலே நான் விழுந்து இந்த நதி போகக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று இந்த உலகத்தை எல்லாம் நான் ரசித்து பார்க்க வேண்டும் என்று கல் சொல்கின்றன. அதற்கு இறை சொல்கிறது, உன்னால் ஒருபோதும் அது முடியவே முடியாது. ஏன் முடியாது என்று அந்த கல் கேட்கிறது. அதற்கு இறை சொல்கிறது, நீ கனமாயிருக்கின்றாய், கர்வத்துடன் இருக்கின்றாய், நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கின்றாய். கனமானவர்கள் காயப்படுத்தியவர்கள் எல்லாம் தேக்க நிலையிலே தான் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தி. ஆகையினால் உனக்கு அந்த வாய்ப்பு வராது என்று இறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த பக்கம் வழிபக்கத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலால் செத்துகின்றான். இலையும் கல்லும் ஒரே நேரத்தில் அந்த நதியிலே விழுகின்றன. விழுந்த அடுத்த கணமே அந்த கல் அந்த நதியிலே மூழ்கி அமர்ந்து விடுகின்றன. இப்போது இலை மட்டும் அந்த தெல்ல தெளிவான நீரோட்டத்திலே மிக அழகாக செலுத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே பார்த்து ரசித்துக் கொண்டு அந்த இலை செல்கிறது. காரணம் என்னவென்றால், இலை லேசானது, இலை மிக மென்மையானது, இலை மிக மென்மையானது. இந்த உலகத்திலே மென்மையாக இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு சிலரை தான் குறிக்க முடியும். மலர் மென்மையானது நிலவு சொல்வார்கள், மிக எளிமையாக இருக்கக்கூடியதெல்லாம் மென்மைக்கு சொல்வார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் மனசு அவ்வளவு ஒரு மென்மையான மனது. நாம் பழகி பார்க்கின்ற பொழுது அந்த மென்மையை அவ்வளவு எல்லோருக்குமே தங்கள் ஒரே மாதிரியாக தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அது எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. கண்கள் ஒரே மாதிரியாக தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசங்கள் வேறுபடுகின்றன. ஒரு பல்லாக்கை சுமந்து கொண்டு வருகிறார்கள், அதை பார்க்கக்கூடிய சராசரி மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்போனோமா, அந்த பல்லாக்கிலே அமர்ந்து நாம் வந்தால் எப்படி இருக்கும் என்று நம்மை நினைத்து பெருமைப்படுவோம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் அந்த பல்லாக்கை தூக்கி கொண்டு சுமக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு வலி எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய உள்ள வலியை உணர்வார்கள். அதுதான் அவனுடைய மனசு. அந்த ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் யாருன்னா, நம்ம மதிப்புக்குரிய எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி ஞான குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் அருள் சார் தான். உண்மையிலே அந்த ஒரு மனசு. இன்னொன்னு, அந்த நம்ம அருள் சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அவரை பத்தி சொல்லணும்னா நான் நினைச்சு பார்த்தேன், நேற்று யாரையாவது ஒப்பிடணும், ஒப்பிடுவது என்பது ஒரு அடையாளம், தனித்துவம் அப்படின்னு நினைத்து பார்க்கின்ற பொழுது, நம்ம எல்லாம் காலையிலே மிக வியப்பாக சிந்திக்கக்கூடிய ஒளிக்கதிர்களை வீசக்கூடிய சூரியனை பார்க்கின்றேன். சூரியனை, பகவானே உன்னுடைய ஆற்றல் இந்த உலகத்திற்கு தேவையானது, உன்னுடைய இயக்கம் இல்லை என்றால் இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும். அத்தகைய இயக்கத்தை போன்ற சூரியனோடு ஒப்பிட்டால் நம் அருள் சாரை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கின்றேன். அதே போல அந்த வீச்சு வெப்பம் சூரியன் இடத்திலே வந்து உலகம் இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் இருக்கிறது. அதே நேரத்திலே அதுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய குணம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனோம்னா அந்த வெப்பத்தை தாங்க முடியாது. இப்ப நம்மளே கோடை காலத்துல தான் இருக்கோம். இவரை போய் சார போய் நம்ம சூரியனோட ஒப்பிட்டோமே, இவர் வந்து ஒரு சுற்றறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இது வரைக்கும் ஒரு சுடுசொல், ஒரு கடிஞ்சொல், எந்த ஒரு மாணவ மாணவிகளையோ பழங்குற்ற ஆசிரியர்களையோ ஒரு சுடுசொல் சொல்லாத ஒரு மனிதர். ஆனால் சுடுகின்ற சூரியனோடு ஒப்பிட்டு விட்டோமே என்று சொல்லி அந்த சூரியனையும் கைவிட்டேன். அடுத்ததாக நிலவோடு ஒப்பிடலாம் என்றேன். நிலம் என்றால் குளிர்ச்சிக்கு சொந்தம், குளிர்ச்சியான மனசுக்காரர், எங்களையும் குளிர்ச்சிப்படுத்துவார். மதிய உணவு இடைவெளியின் போது அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் கேட்டு, இந்த கதைகள் எல்லாம் நீதி நெறி கதைகள் எல்லாம் இருக்கும், அதுல ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லுவாரு. வாழ்க்கைக்கு தேவையான உள்கருத்துக்களை நிறைய வாங்கிக்கொள்வோம். அப்ப ஒரு நல்ல ஒரு நிலவு குளிர்ச்சியானவர் என்று நினைக்கின்ற போது அந்த நிலவுக்கு கூட களங்கம் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் களங்கம் இல்லாத ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் யார் என்றால், அது மதிப்பிற்குரிய எங்களது வழிகாட்டி ஞான குருவாக இருக்கக்கூடிய அருள் சார் தான். அவர் சூரியனையும் ஒப்பிட்டது தவறு, நிலவனையும் ஒப்பிட்டது தவறு. ஒரு உன்னதமான ஒரு கேரக்டர், அவருக்கு அவர் தான் நிகர் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இன்னொரு ஒன்று,
அவருக்கு வந்து அருள்ராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் அவர் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். அருமையான பெயர். அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன வந்து பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய பரிசு. தேவனினுடைய பரிசு யாருக்குமே கிடைக்காத பரிசியா எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிறது, இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தேவனுடைய பரிசு கிடைத்திருக்கிறது என்பது சொல்வதிலே நிறைய மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னொரு வாசகம் இருக்கும். ஆண்டவரே, பரம மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, நீங்கள் நடந்த வழியிலே நானும் நடக்க, நீங்கள் நடந்த வழியிலே நானும் நடக்க அருள் செய்வீராக. அருள் என்பது இறைவனுடைய அருளை பெறுவது. அந்த அருள் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அருள் என்ற பெயரை தாங்கியிருக்கக்கூடிய எங்களது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருள் சார், இன்னும் இந்த உலகத்தில் பேரும் புகழும் பெற்று, நீங்காக எல்லாம் பெற்று, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அவருக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திரு அந்தோணி சார் அவர்களை பாராட்டி பேச அழைக்கின்றேன். அன்பு தந்தையர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, வாழ்த்து விழா பதவியேற்ற அன்பு மகனை அருள்ராஜ் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் இது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயசாகிடுச்சு, சரியாக பேச முடியல. நான் 35 ஆண்டுகள் பணிபுரிந்துதான் ஓய்வு பெற்றேன். அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பணிபுரிந்த கல்வி பள்ளியிலே எனக்கு தலைமை ஆசிரியர் இருந்தவர்கள், தலைமையர் ஊர்தாஸ் அவர்கள் மிக கண்டிப்பானவர். உண்மையிலேயே அவரை போல் நான் எண்ணி பார்க்கிறேன். அவரை போல் ஒரு சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர் இனிமேல் காண முடியுமா என்று நான் பார்க்கிறேன். அவ்வளவு கண்டிப்பானவர், நேர்மையானவர். அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்து அழகு பார்த்தவர். அவர் பேருக்கு தலைமை ஆசிரியர், ஆனால் அனைத்து காரியத்திலும் என்னையும் என் அன்பு மயத்தினர் மிக்கையில் அவர்களையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். அனைத்திலும் அந்த கல்லூரியில் ஒரு திருமணம் நடந்தால் அந்த பாராட்டு விழாவுக்கு என்னைத்தான் அனுப்புவார். நல்லா பேசுவேன், வயசாக எடுத்து பேச முடியலை. அப்போ எனக்கு நான் அந்த ஸ்கூலில் 1955 போய் 6ஆம் கிளாஸில் போய் சேர்ந்தேன். 6-7 தான் படித்தேன், அதுக்கு பின்னால் தேவோட்டைக்கு போயிட்டேன். அப்போது பிரவேந்திரம் ஆசிரியர் என்பவர் எனக்கு 5ஆம் கிளாஸ், அவர் காலத்தில் ஸ்கூலில் இந்த நாகம்மாள் கோவிலில் எனக்கு ஒரு சாமி அடிவாதம் கொடுத்துருந்தார். கலாந்து போகிற இங்கே இருக்குன்னா சாமியாடி இந்த திசைக்கு போ அப்படின்னு சொல்கிற ஒரு வேடத்தை கொடுத்தாரு. அப்போ ஒரு பாட்டு பாடி நான் பாடணும் ஆடணும். குந்தத்தடி காரண்டா கருமலையன் கோபாரமம் சமடா அருவாப்பு மரமாக்க வல்லவே அம்மி கூட நீங்க கண்டாக்க வல்லவே கொண்ட இந்த பாட்டை பாடணும். கடைசியா அவர் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 5ஆம் கிளாஸில் பாத்தியாராக இருந்தாலே நான் 2 வருஷம் படித்தேன். அவருக்கு நல்லா ஆண்டுகளாக நான் மல்லிப்பட்டம் போய் படித்து அவர் ரிட்டையர் ஆகும்போது நான் இந்த ஸ்கூலில் தான் வேலை செய்வேன். அவருக்கு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவில் நான் அவரை பாராட்டி பேசணும். அப்போ இந்த பாட்டை பாடுமே
அவருக்கே ஆனந்தம் சொல்ல முடியாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போட்ட பாட்டை இன்னைக்கு நான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கொடுத்தாங்க. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவிற்கு அவர் மேல் பாசம் உள்ளவன் நான். அதனால அவர் எப்போ பாட்டை பார்த்து அன்னைக்கு பார்த்தேன் அவருக்கு ஆனந்தம் சொல்ல முடியல. அதுக்கு மேலே நான் என்னத்தை பேசுறது? ஆமாம், நான் தேவையில் கிரீட் ஹவுஸ் கொண்டு படிக்கும்போது படிச்சுலாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப காலம் சென்று அது வழியாக சென்மேலத்தில் இருந்து தேவையை போயிட்டுருக்கேன். அப்புறம் வரலாறு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் மகளோட்டமாக தேர்ந்தெடுத்து வர்றார். அவர் இந்த பக்கம் வர்றார், அந்த பக்கம் போ, நான் அப்படியே காசு பண்ணி போய் அவரை படிக்க முடியும். யாருப்பா சார் இங்கே தான் சார் படிச்சீங்க அந்த அந்தோணி சார் அப்படின்னு அவர் கட்டி பிடிச்சி அமர்ந்துருவார். ஏப்பா நீங்கள் படித்து எந்த காலம் இன்னைக்கு மறக்காமல் என்ன பண்ணி வணக்கம் சொல்ற, இப்போ படிக்கிற வயதாக இருந்தாலும் வணக்கம் சொல்றேன் அப்படின்னா இல்லைங்களா போட்டுக்கிடக்கூடாது. அப்போது படித்த மாணவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தனக்கு சொல்லிக் கொடுத்த குழுவை பார்க்கும்போது அவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்வார்கள். அதுபோல என் அன்பு செல்வங்களே, நீங்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யாராக இருந்தாலும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு மகனே அருள்தாசு, உன் சாமியார் எங்கள் பங்கு சாமியார் ரொம்ப சூப்பராக பேசினார், சேகர அருவோட பேசினார், இந்த ஸ்கூல் வாத்தியார் மிக மிக பேசினார், கந்தட ஜாமியார் அதோட பேசினார். நான் என்னத்த சொல்ல போறேன், எனக்கு எதை சொல்றது எதை சொல்றது தெரியல. எனவே அன்பு மகனே, பல்லாண்டு வாழ வேண்டும் உன் எண்ணம் சிறக்க, நீண்ட ஆயுளை ஆனந்தவன் கொடுத்து மேலும் மேலும் நீ வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நீ வேறு யாரும் அல்ல, என் குழந்தையாமே, நம்முடைய உறவு மேலும் மேலும் வளர வேண்டும், நீயும் வளர வேண்டும், நம் ஊரும் வளர வேண்டும். நீ இதுவரை இந்த பள்ளிக்கு ஆற்றினால் இனிமேல் இந்த முட்டுப்பட்டின கிராமத்துக்கு உன்னால் என்ன சேவை செய்ய முடியுமோ, அந்த ஊர் எந்த அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வழிபடுகிறேன். நன்றி. அருள்ராஜாசிரியர் அவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர் அவர்கள் அந்தோணி ஆசார் அவர்கள் அடுத்ததாக இளையாங்குடி வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திரு ஜெயபிரகாசர் அவர்கள் அருள்ராஜாசார் அவர்களை பாராட்டி நடைபெற்று நடுவார். விழாநாயகர் மதிப்பிற்குரிய திரு அருள்ராஜ் சார் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்வு அன்று என்னையும் வரவழைத்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அவர்களுக்கு ஒரு அருமையான நிகழ்வினை இந்த பள்ளியிலே ஏற்பாடு செய்திருக்கிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக பாராட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய உயர்திரு இரண்டு பங்கு தந்தையர்கள், அவர்களது பெற்றோர், அவரது மனைவி ஆசிரியை கல்லடித்திரல் தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் அப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அதில் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள், இப்பள்ளியின் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அருள்ராஜ் சாரை பற்றி நிறையா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு டச் இல்லை. ஆனால் எங்கிட்ட எங்கிட்டாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு
விசிட்டிங்னு வரும்பொழுது சாரோட உட்காந்து சாப்பிட்ற தருவாய் கிடைக்கும், தருணம் கிடைக்கும். அப்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ரொம்ப வாழ்க்கையை எளிமையாக கையாளக்கூடியவர், எதையுமே ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதனுமே வந்து ரொம்ப இயல்பா ரொம்ப யதார்த்தத்தோட ரொம்ப கேஷுவலா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அனலைஸ் பண்ண மட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட துணைவியாரோட சப்போர்ட் வந்து பெரும்பளவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசு பணியில் இல்லை எந்த ஒரு பணியிலையுமே நேர்த்தியோடவும் சரி நல்ல விதமாக பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு பேக் போன் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப். அந்த வகையில் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய திருமதி அருள்ராஜ் அவர்களையும் நாம் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்களும் ஆசிரியர், அவங்களுக்கும் பணியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பணி சார்ந்து இப்போ அரசு ஏகப்பட்ட அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோடு இப்போ எத்தனை பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க சார், நிறைய சொல்லுவாங்க ஃபேமிலி பிள்ளைங்க வந்தாங்க சார், அங்கே சார் இங்கே சார் அப்படின்னு சொல்லுவார். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த ஓய்வு 60 வருஷம் சர்வீஸ் அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் நான்லாம் நினச்சி பார்க்குறேன், நம்மளாம் 60 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருவோமா, 60 வருஷம் திருவி சர்வீஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள இதை பார்க்கும்பொழுது. அப்போ இந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் பீரியட் ஓய்வு காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா வெளியூர் சுற்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச விவசாயத்தை நல்ல முறையில் பண்ணுங்கள். நான் நிறையா சொல்லுவேன் சார், இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது சார், இதை நான் அங்கே போட்டிருக்கு சார், காலையில் உழுவு போனேன் சார் அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண சொல்லுவார். அப்போ அவருக்கு நான் நினச்சது ரொம்ப பிடிச்சது விவசாயம் பண்ணுறதுல அவ்வளவு விருப்பம் அவருக்கு. ஸோ அவரோட ஓய்வு காலத்தில் குழந்தைங்களோட நல்ல வெளியூர் சுற்றி பார்க்கவும் அவருக்கு பிடித்தமான, சார் ஏற்கனவே சொன்னாங்க ஓய்வு அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணக்கூடியது, அதே மாதிரி இந்த ஓய்வு காலத்தை நல்ல முறையில் பண்ணி அவருக்கு சீரும் சிறப்போடும் நல்ல ஆரோக்கியத்தையும் மென்மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஊர் மக்கள் எல்லோரும் அவரோட வளர்ச்சியிலையும் அவரும் இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு உறுதுணையும் இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கொத்திகள் கலக்கூடிய உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி அவர்களை பேச அழைக்கின்றேன். இன்றைய பணிவிடை பாராட்டு விழாவை ஏற்க இருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆசிரியர் அவர்களே, அவரோடு இணைந்து அந்த பெருமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற துணைவியார் அவர்களே, அவரை வாழ்த்த கூடியிருக்கின்ற இப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரிய சொந்தங்களே, அருட்பணியாளர்களே, உற்றார் உறவுகளே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பெல்லாம் பணிவிடை என்றால் ஏதோ ஒரு பரிதவிப்பு, ஒரு இழப்பு இருக்கும் என்பது எல்லோருடைய மனதிலையும் இனிமேல் என்ன செய்யப் போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏனென்றால் பதவி என்ற ஒன்ற இழப்பு, அதிகாரம் என்ற ஒன்று இழப்பு, வருமானம் என்ற ஒன்று இழப்பு என்று இழப்புகளை நோக்கி சிந்திக்கவும். ஆனால் இன்று எப்பொழுது பணிவிடை பெறுகின்றோமோ என்ற எதிர்பார்ப்பு ஒரு எல்லாருடைய மத்தியிலும் ஒரு அமோகமாக இருக்கின்றது. அதனுடைய விளைவுதான் இன்று நாடெங்கும் விருப்ப ஓய்வு, வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள்.
அதனால் அவர் இறப்பிலிருந்து விடுபட்டு இன்று பணிவிடை என்ற நிம்மதியை நோக்கி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி அவர் சென்று விட்டார். இனி வருங்கால சமுதாயமும் இதை சீர்தூக்கி பார்த்துக்கொண்டே இருக்கின்றது. நமக்கெல்லாம் என்ன நிலையோ, நமக்கு எப்படி நிலையோ என்று. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் பணிபுரிவது என்பது அவ்வளவு ஒரு எளிய காரியம் அல்ல. எனவே அவர் ஒரு நிம்மதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். இறைவனும் அவருக்கு தகுந்த மாதிரி, உனக்கு இதோட முடிச்சிக்க, மற்றவங்க மாதிரி நீ சீரழிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வழிய மனதார தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டார் அவருக்கு. ஏன்னா இந்த உலகில எளிமையிலும் எளிமையிலும், எளிமையிலும் எளிமையாக, நேர்மையிலும் நேர்மையாக வாழக்கூடிய சிலரில் அவரும் ஒரு மனிதர். சிலரில் தான் சொல்ற, பலரில் இல்லை. ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே முகஸ்துதிக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். உடல் அளவுல, அங்க அளவுல சரியா சரி, அட்வான்ஸ் கொடுக்குறோமா, கொடுக்குறோம், வந்துட்டேன் போயிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா 90% இன்று எல்லா இடத்திலும் நேர்மையும் உண்மையும் எதிர்பார்ப்பது என்பது மிக கடினம். ஆனால் அவரிடம் இதை 100% எளிமையையும் நேர்மையும் எதிர்பார்க்கலாம். என்னுடைய பழக்கத்தை பொறுத்தளவு இதுவரை அந்த அளவுக்கு அவர் இருந்ததனால்தான் இன்றும் மிக எளிமையாக, எந்த ஒரு பகட்டோ ஆடம்பரமோ இல்லாமல், நான் இந்த இடத்துக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கேன் இந்த ஸ்கூல்ல, வரும்போது அப்படி ஒரு பாராட்டுலாம் நடக்குதா, எங்கிட்ட ஆட்டம் பாட்டம் பெரிய ரெக்கார்ட்லாம் இருக்குமே அப்படின்னு வந்தேன், எதுவுமே இல்லை, ரொம்ப எளிமையாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் எண்ணம் போல் எல்லாம் நடைபெறும் என்பதை கூறி, இதுவரையும் அவர் செவிக்கு உணவளிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும், ஏற்கனவே முன்னாடி பேசின ஆசிரியர் கூட சொன்னாரு, இனி எல்லா வயதினருக்கும் வயிற்றுக்கு உணவளிக்க போறாரு அவர் முன்னேற படியா, அதனால அந்த பணியும் செவனே செய்வார் என்று கூறி, அவர் எங்கிருந்தாலும் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது வாழ்த்துறை வழங்க தற்போது பரன்சாமிகளுக்கு பின்னரே நன்றி கௌரவிக்கப்படுகிறது. என்னோட தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய சாமி சார் அவர்கள் பின்னாடி பார்த்து தற்பொழுது தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய சாமி சார் அவர்களுக்கு அதிசார் சார்பாக பின்னாடி அறிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆசிரியர் பயிற்றுனர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு சாரின் சார்பாக பின்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு ஆத்மீகம் சார் தலைமை ஆசிரியர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறார். இந்த பணியில கணித ஆசிரியராக பணியாற்றுகிறார். நாங்கள் எல்லாம் ஒரு நண்பர்களாக பணியிருந்தோம். அவர் அங்கிருந்து சார் பாராட்டணும் வந்திருக்காங்க, அவர்களுக்கு நாங்கள் பாராட்டணும். அடுத்ததாக எப்படியும் கை முடிந்த முன்னாள் ஆசிரியர் திரு உதயசிங்க சார் அவர்கள் முதாநாயகர் அரசான் சார் அவர்களை பின்னாடி பார்த்து நடிகின்றார். முதாநாயகர் அருந்தர் சார் அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஆத்மநாதன் சார் அவர்களுக்கு வந்து பேசிடுவேன். கொஞ்சம் ஒரு வாழ்த்து, இந்த வாழ்த்து அப்புறமா வாழ்த்துறை வழங்க
நம் பள்ளியின் ஆசிரியர் ஜோசப் தனசாமி சார் அவர்களே, என்னை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாரோட உறவினர் அத்தனை பேருக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். ஏன்னா அவருக்கு பின்னால வலை வெட்டியா நான் தான் போயிருக்கேன். வலை வெட்டி மாதிரி என்னத்தையும் கூப்பிடுவாரு. ஏன்னா நான் 1998 இப்பள்ளிக்கு வந்தேன். 1999 அடுத்த வருடம் இப்பள்ளிக்கு ஆசிரியராக திரு அருண்ராஜ் சார் அவர்கள் வந்தாங்க. அதனால பார்த்துக்கோங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த பள்ளியில் மோஸ்ட் சீனியர். இப்போ அவர் ஓய்வு வயதை அடைந்துள்ளதா, அவர் ஓய்வு ஓய்வு பெற்று விட்டார். அவரை பாராட்டுவதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மனசு வரல. அவர் இருந்தா எங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அவர் வந்து இந்த பள்ளிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஃபென்ஸ் பாருங்க, இந்த ஃபென்ஸ் வந்து சாரோட நண்பர். ஒரு யாருமே கொடுக்கல, சார் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னா இந்த பள்ளிக்கு சார் தான் அதை உதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து பசங்களுக்கு நிறைய செய்வாங்க. அவர் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காசு வந்து அவர் நினைக்கவே மாட்டார். நாங்களோடு சில பேர் யோசிப்போம், ஆனால் சார் அப்படி இல்லை. அவன் சாப்பிடாம வந்துட்டேன்னா உடனே செய்வார், போய் கடையில் போய் பண்ணை வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அதே போல் இந்த குடியரசு தின விழா, விடுதலை நாள் விழா, இதுக்கெல்லாம் கொடியேற்றும் பொழுது பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டார், கடலை விட்டார். இந்த மாதிரி கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியில் இவர் தங்க விடுவார். உங்களுக்குலாம் தெரியும், பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். சார் அன்னைக்கெல்லாம் அழுத்தாங்க. அதனால் அவரை பற்றி நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லாருக்கும் நன்கு தெரியும். முன்னாள் மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் சாரை பற்றி நல்லா தெரியும். நான் முன்னாள் ஆசிரியர். இங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா கற்றுக் கொடுத்தோம், அவர்களோடு விளையாடினோம். அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். சார் அவர்கள் என்ன பணி நிறைவு பெற்று செல்வதால் எங்களுக்கு கொஞ்சம் மனம் வருடலாக இருக்கிறது. எல்லோரும் அவரை பார்த்து வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன். நீங்கள் யார் யார் வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தாராளமாக முன்வந்து வாழ்த்தலாம். இங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே மிகவும் நன்றியும் துதியும் அங்கு செலுத்துகின்றோம். அங்கு பணிபுரிந்த காலத்துல நான் அண்ணா என்ன தான் கூப்பிடுவாங்களே, என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஏதாவது மனசு ஃபீல் பண்ணால் கூட, என்னம்மா ஆச்சு நீ பெரிய ஆள் ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மனசு வேதனையை மாற்றி பேசுவாங்க. ஒரு நாளுமே என்னை திட்டினதில்லை. எனக்கு அண்ணன் தான் அவங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதாவது வேலை ஏதாவது நம்ம இந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணால், ஏ நல்லா படிங்கப்பா அப்படின்ட்டு எனக்கு ஒத்தாசை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான ஆசிரியர். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய காட் கிரேஸ் தான். ஏன்னா இப்போ உள்ள ஆசிரியர் சமுதாயத்துக்கு எப்படின்னு தெரியும். இப்போ ஆசிரியர் பணி புரிந்தால் மாணவன் என்ன சொல்கிறானோ அதுதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு வேதனையான சூழ்நிலையில் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. பை த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அவங்களை வாழ்த்துக்கிறோம். இன்னும் அவங்கள் நீண்ட ஆயுசும் ஆரோக்கியமும் பெறணும். அது மட்டும் இல்லை, அவங்க வெற்றிக்கு பின்னணியில் அவங்க துணையாக இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களே நாங்கள் வாழ்த்துக்கிறோம்.
இன்னும் அப்பா அம்மா இருக்காங்க, நான் உறவினர் இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்த பள்ளிக்கூடத்திலே பணிபுரிந்து வருகிற ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க உறவினர் வந்திருக்காங்க, மாணவர்கள் அன்பு செல்வங்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. மட்டும் இல்ல, மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் ரொம்ப இனிய நாளா இருக்குது, மிக சந்தோஷமா இருக்குல்ல. சரி, வரணுமா வேண்டாமா நினைச்சு எங்க சக சீசர் இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வந்தது மிஸ் பண்ணி நல்ல வேலை மிஸ் பண்ணல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியவர். அவருக்கு மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். என்னம்மா ஃப்ரீயா இரு அப்படின்வாங்க ஏதாவது. ஆமா, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா பேசுவாங்க, அதே மாதிரி நல்லா செய்வாங்க. வேசாக்க பற்றி சார் சொன்ன மாதிரி வேசாக்க பற்றி சொல்லுவாங்க, என்ன நட்டுருக்கீங்கன்னு கேட்பேன். ஏன்னா எங்கள் ஊர்லேயும் எங்களுக்கும் வயலெல்லாம் இருக்குது, நான் கேட்பேன் என்ன நட்டுருக்கீங்க, இப்போ நட்டுருக்காம்மா மழை இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஃப்ரீயா அந்த குடும்ப சூழ்நிலையிலும் பிள்ளைகளை சூழ்நிலை ஃப்ரீயாக பேசக்கூடியவங்க. அவங்க வந்து இவ்வளோ நாள் பணி நிறைவு செய்தது ஒரு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் தான். ஆமாம், இன்னும் அவங்க நீடிய ஆயுசும் நீடிய நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ நாங்கள் குடும்பமாக அவர்களை வாழ்க வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய தலைவர் அவர்களே, அருள்தாசினுடைய பணி ஓய்விலே நீங்கள் எல்லாம் இந்த நிறைவு விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கிராம பெரியவர்களே, மாணவ மாணவிகளே, பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்ற அருள்தாஸ் என்னுடைய மகன் என்பதை நான் பெருமையாக பேசிக் கொள்கின்றேன். தந்தை மகற்காத்து உதவி அவையத்து புத்தி இருப்பு செயல் என்று வலு பெருந்தை கூறியிருக்கின்றார். அந்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கின்றது. 35 ஆண்டு காலம் பணிபுரிந்த அருள்தாஸ் மீது இதுவரை எனக்கு எந்த குறைபாடும் வரவில்லை. நிறைவுதான் வந்ததை ஒழிய குறைபாடே வரவில்லை. அந்த அளவுக்கு எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று நான் அனுதினமும் வேண்டிக் கொள்வேன். அவரிடத்தில் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பள்ளியிலே அன்பு இரக்கம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பாசம் இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன். அதற்கு சான்றாக இப்பொழுது அவரை பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது நான் பெருமை அடைகின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, நானும் ஒரு ஆசிரியர் தான். நான் 37 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய மகன் 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். நான் பெருமை அடைகின்றேன். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய நடுமகனும் ஒரு எம்எஸ்சி பிஎட், அவருடைய மனைவியும் ஒரு எம்ஏ பிஎட், அவர்களெல்லாம் கல்வியிலே பணியாற்றியவர்கள். இருந்தாலும் நிலையான ஒரு பணி கிடைக்காததால் என்னுடைய மகன் அந்த ஓய்வு அந்த நடுமகன் அந்த பணியை விட்டு வேறொரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். என்றாலும் என்னுடைய குடும்பத்திலே மூத்த மகள் அருள்செல்வி இங்கே வந்திருக்கின்றது. அதுவும் அதனுடைய கணவரும் சென்னையில் இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் சீரசிறப்புமாக இருக்கின்றார்கள். என்னுடைய மகன் பால் பெருமாள்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய குடும்பமானது இந்த நல்ல வழிக்காட்டிய இறைவன் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார். நன்றி.
அடுத்ததாக பிறந்தாளை பொறுத்து பழைய நிற்கின்றார். மருமகள் மற்றும் மருமகள் பொன்னாடை பார்த்து மகிழ்ச்சிக்கிறார்கள். இங்க பாருங்க, இடி ஒன்ஸ் கேமரா பாருங்க, இங்க பாருங்க, அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க, எப்படி சேர்ந்து ஆசிரியர்களை வாழ்த்தி பேச உறவினர்கள் அதோட கிராம தலைவர் ஆங்கில ஆசிரியர் திரு ஜான் சார் அவர்கள் பொன்னாடை பற்றி, வேலுசாமி அவர்கள் திரு வேலுசாமி அவர்கள் திரு இன்னாசி அவர்கள் பொன்னாடை பற்றி வைங்க அதை பற்றி வைங்க. இப்பள்ளியின் சென்ற அமரவிகா பன்சி வந்தவங்க அவர்கள் பொன்னாடை மாணவன் சதீஷ் குமார் சேகர் அவர்கள் பொன்னாடை போட்டி வாருங்கள். சார் அவர்கள் பொன்னாடை போட்டி மகிழ்ச்சிக்கிறார்கள். சார் அவர்கள் பொன்னாடை போட்டி மகிழ்ச்சிக்கிறார். திரு வரதராஜ் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு அளிக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை சிப்பியாக செதுக்கி எங்களை படிக்க வைத்த அல்சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், ஆனா அவங்க போறது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எங்களை வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே இவங்க வந்து எங்களோட கூட துணையா இருந்தாங்க. இந்த ஆசிரியர்களுக்காகவும் அவங்க நல்லா துணையா இருந்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு கார்ல கூட்டிட்டு போவோம் வரவும் எங்களுக்கு ரொம்ப துணையா இருந்தேன். இந்த ஆசிரியர்கள் போய் எங்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்காக ரொம்ப நன்றி. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து திருப்பி இந்த மண் அமைதிச்சு அப்படின்னா 22 வருஷம் ஆச்சு. சார் வந்து துணுத்தட்டு அப்பாயின்மெண்ட்டு, அவர் வந்து துணுத்த போது நாங்கள் வந்தாங்க. நான் 2002 வந்தேன். ஊருக்குள்ளே வரும்போதே பயங்க பயம்,
ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்போ ஃபுல்லாக வந்து பயங்கரமான உதவி செஞ்சார் சார். அப்பா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் இருக்கலாம், நான் வேலையை விட்டே போகிறான்னு முடிவு பண்ணேன். என்னால் இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து எங்கே வந்து போகிறதுக்கு வசதி இல்லை, வர்றதுக்கு வசதி இல்லை. இப்போ சார் தான் வந்து பயங்கரமான இது பண்ணி கூட்டு போய் ஆர்எஸ் மங்கலத்தில் எனக்கு வீடு வீடெல்லாம் பார்த்து தண்ணி இன்னும் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து நான் பயங்கரம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அது மாதிரி நாங்கள் இங்கேருந்து போவோம், அவர் எப்பயுமே ஒரு தேனி மாதிரி எப்பயுமே வந்து உட்காந்து நம்ம பார்த்ததே கிடையாது. உழைப்பு 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 ஒன்றும் பள்ளிக்கூடம் மார்க்கெட்டும் இல்லைன்னா மழை பெஞ்சுமே நாங்கள் இங்கேருந்து ஸ்கூல் விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வயலில் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம், பயங்கரம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு 6:30 விளாண்டுட்டு போவோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உழைச்சிட்டு இருப்பார். எப்பயுமே வந்து சுறுசுறுப்பாக உட்காந்த மணிக்கே இருக்க மாட்டார், அவ்வளோ நேரம் இங்கேயும் மழை வைப்பார், 4:30 வரைக்கும் மழை வைப்பார். அதுமான ஒரு 22 வருஷம் நட்பு நாங்கள் பார்த்துக்கிட்ட கிடையாது, பேசிக்கிடுவோம் நம்மகிட்ட இருந்தாலும் 22 வருஷம் தான் யோசிச்சு போகிறோம். அதே ஒரு நீங்காத ஒரு நட்பு, நல்ல பாசக்காரர், நல்ல உழைப்பாளி, அருமையான ஒரு நண்பர். மதுரைக்கு எப்போ வந்தாலும் ஃபோனை போடுவார், முடிஞ்ச நான் அவரை போய் அருமையான ஒரு நண்பர். நாங்கள் இங்கே தான் கிரிக்கெட் விளாடுவோம், சாயங்காலம் 1:30 ஆயிடுச்சு அப்படின்னா சார் 2 பேர் நாங்கள் 2 பேர் ஒரு நல்ல அருமையாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கே அந்த அளவுக்கு நல்ல அருமையான ஒரு மண்ணின் மைந்தர் அளவினவங்களோட நல்ல அருமையானவர். அவருக்கு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா மீதி நேரம் ஃபுல்லாக இனிமேல் அவர் அவரோட உழைச்சிட்டே இருப்பார். அவர் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டுன்றது அவர் ஒரு பெரிய கேர் பண்ணவே மாட்டார். அதே மாதிரி அவர் வாட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க அப்பாவே நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை, இவரோட அவங்க பயங்கரமான உழைப்பார். சீனாமணிலேருந்து வரும்போதே பல தடவை பார்த்துருக்கேன். அதனால் சார் நம்ம வாழ்த்துக்கு வயது இல்லை, இருந்தாலும் ஆயில் நீடிக்கட்டும், ஆண்டவனை இறைவனை பிரதிப்போம் என்று தெரியுது. பாருங்க விடுங்க பாருங்க, அப்படியே இருங்க, ஸ்மைல் ஸ்மைல், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருக்கு. கேமரா பாருங்க காணப்படும் என்ற வல்லுவர் வாக்கியிருக்கிறாங்க. மிக சீரும் சிறப்பாக பணியாற்றி 30 ஆண்டுகள் நிறைவான பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய இவ்விழாவின் நாயகர் திரு அருள்ராஜ் அவர்களே, அவருடைய இல்லத்தரசி அவர்களே, இவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய கல்லணி வீரன் பங்குத்தந்தை மற்றும் இளமை கால எங்களுடைய எண்ணங்களை நினைவு கூர்ந்த முத்துப்பட்டினம் பங்குத்தந்தை அவர்களே, பன்னூர்த்தை கூறி தன் மகனை நினைவு கூர்ந்த அவருடைய பெற்றோர் வல்லுவர் கூறியபடி ஈன்ற பொழுதிலும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்ற அடிப்படையில, கேட்ட பெற்றோருங்கிற அடிப்படையில் என்று வந்து தன்னுடைய மகனை அனைவரும் வாழ்த்தக்கூடிய நிலையிலே மிகவும் பேரானந்தம் அடைந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, கல்லறிஞர்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியில் பணிபுரிந்து இவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளியின் வட்டார வளமைய ஆசிரியர் பெற்றோரே, இப்பள்ளியின் பெற்றோர் கழக தலைவர், கிராம கல்விக்குழு தலைவர் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் சத்துணவைப்பாளர், இப்பள்ளியின் மாணவ செல்வங்கள் மற்றும் உங்கள் குளிமிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அந்த பூமியில வந்து ஒரு படைப்பை கொடுக்குறார். அதை நம்ம எந்த அளவுக்கு சரியா செஞ்சிருக்கிறோம் என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. அதுதான் நிறைவு, அதுதான் நிறைவு. இருக்கக்கூடிய காசு பணம் இதெல்லாம் ஒரு பக்கம், நம்ம சரியா
நம்முடைய பிறப்பிற்கு ஏற்றபடி நல்லா வாழ்ந்திருக்கோமா, நம்ம பணியை சரியாக செஞ்சுருக்கோமா, பெற்றோர்களை எல்லாம் பார்த்துருக்குறோமா, குழந்தைகளை எல்லாம் வளர்த்துருக்குறோமா. இப்போ இவருக்கு முக்கியமான பணி, இங்கே இருக்கக்கூடிய 3000 குழந்தைகளை அவருடைய பணிக்காலத்தில் உருவாகியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக எல்லாரும் சொன்னாங்க அது மாதிரி அன்பா ரொம்ப முக்கியம் தான். இன்றைய காலகட்டங்களில் இப்போ நம்ம அறிவியல் யுகத்தில் ஓட்டத்தில் இருக்கிறோம், ஆனால் அன்றைய அவங்க வேலைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அன்பு அரவணைப்பு அரசருடைய உத்தரவு என்னதுனாக்கா அப் டு த இயர்ஸ் ஆஃப் 14 த ஸ்டூடெண்ட் சுட் பி இன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அந்த 14 வயது வரை மாணவன் பள்ளியில் இருக்கணும், தன்னுடைய சக வயதுடைய மாணவர்களோடு விட்டு கொடுத்து அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பழகி சண்டை கண்டா வந்தால் அதெல்லாம் அனுசரித்து அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் படிப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைய கால மாற்றங்களில் நம்ம படிப்பு ஓட்டம் எல்லாத்துக்கும் போட்டித் தேர்வு அந்த ஸ்டேஜில் போனதுனால நம்ம அதை நோக்கி போகிறோம், இதெல்லாம் விட்டுட்டு போகிறோம்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் சேர்த்து இதனுடைய வளர்ச்சியை அப்படி போகிறோம். அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக அனைவரும் பாராட்டக்கூடிய அளவில் 35 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி எல்லாரும் சொன்ன மாதிரி பள்ளியுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்திருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் சொன்னபடி ஒரு காடு மாதிரி இருந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை அதனுடைய வளர்ச்சியை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து உண்மையிலேயே நான் வந்துட்டு கூட அந்த உடஞ்ச கல்லுக்கு அந்த பில்லர்லாம் சரி பண்ணுறதுக்கு பயம் சரியாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன வேலைக்கு ஆளுகளாம் கிடைக்கல. சார்ட்ட சொன்ன ஒரு கேட்டு போடணும் சார், ஒரு இதெல்லாம் செய்த உடனே நாங்கள் அந்த ஆளுமை அதான் முக்கியம். இன்னும் பணம் எல்லாருமே இருக்கும், இருந்தாலும் செய்யக்கூடிய அந்த அருள் செய்யணுங்கிற மனசு வந்து நீங்கள் நிறைவேற்ற கிடையாது. கொடி கொடியாக வச்சிருக்கிற ஆளுகளை வாங்கின காசை கொடுக்கணும் யோசிக்கலாம். ரொம்ப யோசிச்சுட்டு இல்லை ஏதாவது சொல்லி காரணம் தாக்க வச்சோம் அந்த மாதிரி உணவு போய்கிட்டு இருக்கு காலகட்டத்தில். காசு காசு அப்படி அந்த சூழ்நிலையில் அல்ல, என்னுடைய நட்பு வந்து 1 ஆண்டு காலம் தான். பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக வந்து கிட்டத்தட்ட 11 மாதம் ஆகுது. 11 மாதத்தில் அல்ல அவ்வளோதான் எனக்கு பழக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அவர் சொன்ன மாதிரி பாண்டிங் எவ்வளோ வேகமாக சொன்னாலும் கோபமாக சொன்னாலும் தலைமைங்கிற பொறுப்புலன்னு சொல்லும்போது சில சில சொன்னாலும் கூட அந்த அன்பா எடுத்து பள்ளியை சிறப்பாக ஒருங்கிணைச்சு ரொம்ப முக்கியம் அதான். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைக்கிற இதில் வந்து தலைமையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆட்டோக்ராட்டிக்கா சில சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையை ஒருங்கிணைத்து பள்ளியை சிறப்பாக முன்னெடுத்ததில் அவருக்கு ஒரு தனி பங்கு இருக்கு. அந்த வகையில் இறைவன் வந்து அவருக்கு நாங்கள் என்ன பரிசு கொடுத்துருக்கோம்னா அந்த பணியை விட்டப்படாதுங்கிறது தான் வீட்டுக்காரமாக எல்லாம் என்னது நீ அவர் எல்லாம் சொன்ன மாதிரி ஆசிரியர் பணியில் அவர் வீட்டுக்காரமாக என்னும் எழுத்தும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரிண்டர் கொடுத்துருக்கணும். அவர் பணியில் ஓய்வு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பணியை தொடரணும். அவருடைய விவசாயம் ஆர்வம் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து விவசாயங்கிறது முக்கியம். நமக்கு விவசாய நாட்டில் நம்ம விவசாயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய விவசாயம் அதெல்லாம் ஒரு கார்பரேட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதை உணர்ந்து பாதுகாக்கக்கூடிய விவசாய பிரிவு விவசாய பிரமுகர்களுக்கு நம்ம விவசாய பிரமுகர்களுடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அந்த சிறந்த உழைப்பாளன் சொல்லி சொன்னாங்க, எல்லாரும் சிறப்பாக சொல்லி வாழ்த்தினபடி அவருக்கு ஆண்டவன் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல்நலத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல திருமண பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த பையனுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவர் எல்லா சந்தோஷத்தோடு சிறப்பாக சீரு சிறப்பாக வாழ வேண்டுமாய் இறைவனை பிரார்த்தித்து எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன். நம் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு வேல்முனன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக நம் தமிழ் ஆசிரியர் தமிழிலே உழைந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஆசிரியர் அவர்கள் நினைவு சந்தனமிட்டு மலர்த்து பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும்
மற்ற எங்கள் குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தனித்தனியாக பேர சொல்ல நேரம் இல்லை மருத்துவர்களாகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கருதி ஏன்னா பசி எடுத்துருச்சு, பசி எடுத்தால் பத்தும் மறந்துடும். அதாவது சுருக்கம் பிடிக்கலாம் நினைக்கிறேன். முதல்ல நான் இந்த அளவுக்கு உயர்வதற்கு மேலே போனால் ஒரு ஏணிப்படி அவசியம் தேவை நமக்கு. அந்த ஏணி சறுக்காமல் வழுக்காமல் உறுதியாக இருந்தால்தான் நாம் மேலே ஏறலாம். நாம் முதல் படியில் எடுத்து வைக்கும் பொழுதே சறுக்கி விட்டால் கீழே விழுந்து விடுவோம். அந்த முதல் படிதான் வாழ்க்கையில் முக்கியமான படி. அந்த முதல் படியை அமைத்துக் கொடுத்த என்னுடைய பெற்றவர்களுக்கு நான் வாங்கிய அனைத்து நற்பெயர்களையும் நான் செய்த பணிகள் அனைத்தையும் அவர்கள் பாதத்தில் அவர்களுக்கு சமர்ப்பணமாக்கி அவர்களுக்கு ஒரு கொண்டாட அணிவித்து மகிழ்கிறேன். முதலில் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதுல நான் ஒரு முதலாளா இருக்கேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துணைவியாருடைய ஒத்துழைப்பு அவசியம். எனக்கு முழுமையாக கிடைத்தது பல நேரங்களில் உள்ள சில நேரங்கள் முழு நேரங்களிலும் பக்கபலமாக என்னை வழி நடத்தியது அவரும் வருவார். அவருக்கும் என்னுடைய இந்த நினைவு விழாவில் நான் பெற்ற நற்பெயர்களில் குழு பங்கு இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள், 22 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னொரு பணியாற்றிய ஒரு நண்பர் மதுரையிலிருந்து நான் அழைத்துடன் வருகிறேன் என்று வந்துவிட்டாங்க. எங்களுடைய நட்பை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சிலர் பணி நிமித்தம் வர இயலாத சூழ்நிலை அமைந்துள்ளது. அடுத்து என்னுடைய சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். நான் இந்த ஆசிரியர் பணியை நான் தேர்ந்தெடுத்த வேலையல்ல. நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையெல்லாம் முயற்சி செய்தோடு என் தந்தையார் இந்த பணியை எனக்கு அமைத்துக் கொடுத்தார்கள். அதை நான் மனதார ஏற்றுக்கொண்டு 1988 ஆண்டு அக்டோபர் 1 பிரிவு முதல் மேல்நிலைப்படியில் முதல் முதல்ல அரசு பணியில் சேர்ந்தேன். அங்கு ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றி 1993 ஆனந்தர் வந்தேன். அங்கிருந்து ஒரு 5.5 ஆண்டுகள் பணியாற்றி 99 அளவடங்கான் வந்தேன். நான் வரும்போது ஃபுல்லாக ஒரே கர்வம் மரம்தான், சுற்றி பள்ளிக்கூடமே தெரியாது. அப்போ நான் வரும்பொழுது தனசாமி இருந்தார், தலைமை ஆசிரியர் இல்லை, கை ராஜரத்னம் என்ற தமிழாசிரியர் தான் பொறுப்பு. அவர்கள் மாறுதலில் சென்றார்கள். சிறிது காலத்திலே தம்பி உதயசங்கர் இந்த பள்ளிக்கு சென்றாப்புல பக்கத்தில் உதயன் ஒரு சொந்த ஊர். நாங்கள் 3 பேர் தான் நிரந்தர ஆசிரியர். அப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியை பகுதி நேரம். அப்பொழுது இந்த சுற்று வட்டாரங்களில் பார்த்தால் அளவடன் சொல்லிய 10th மதிப்பெண் ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே நாங்கள் மூவரும் சிந்தித்தோம். அதற்கடுத்து சக ஆசிரியர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு பணியாற்றி அவர்களை தூண்டி தூண்டி திரும்பி கிட்டத்தட்ட இன்று ஒரு 19 ஆண்டுகள் 100 விளக்காடு இந்த பள்ளி வாங்கிக் கொண்டிருக்கிறது. இடையிலே 1 கூட பேசல. ஆனா இந்த வருடம் நான் ஓய்வு பெறும் பொழுது என்னுடைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, சார் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சுரேஷ் சார் சொன்னார், எங்களை பார்த்து ரொம்ப பேர் பாராட்டிருக்காங்க, பயலுன்னு ரொம்ப பேர் திட்டி இருக்காங்க. அடிக்கிறத 1 நாங்கள் 2 தான். ஒரு நாளைக்கு 4 5 ஊர்ல போய் சொல்ல முடியாது. கேட்டாலும்
நீ ஏதாவது பண்ணிருப்ப, அதான் அந்தாலும் வேற யாரும் அடிச்சிருந்தாலும் உயர்த்துக்கிற மாட்டாங்க, நாங்க அடிச்சோம்னா உண்மையா தான் இருக்கு. அதிக நாள் நாங்க விசுவனூர் கண்மாய் ஆளுநர் கண்மாய் கடவுள் உள்ளதான் ஓடிக்கு தெரியுமா, பயில விரட்டி தேடி பிடிச்சிருக்கு. நாங்க என்னைக்கு பள்ளிக்கூடம் வழியோ அவங்களுக்கு அன்னைக்கு தீபாவளி. அறியாத பிள்ளை படியாது. ஆசிரியரால் தண்டிக்கப்படாதவன் காவல்துறையால் தண்டிக்கப்படுவான்ங்கிறது ஒரு பல சொல்லுவாங்க, அது இன்றைய காலத்தில் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை ஏன் தண்டிக்கிறார் என்பதை நாம் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிய யார் அனுப்பி அனுப்பிய? ஆசிரியரை நம்பி பள்ளிக்கு அனுப்பிய, உங்களை நம்பி அல்ல. உங்களை நம்பி என்றால் வீட்டில் வைத்திருக்கலாம். அவன் பள்ளிக்கூடத்தில் வந்தவன் வந்து சிறு சிறு தவறுகள் செய்வான். சிறிய தவறை செய்யும் பொழுது அவனை ஒழுங்குபடுத்தினால்தான் பின்னர் அழகுபடுத்தி பார்க்கலாம் அவனை நம்ம. ஆனால் அந்த ஒழுங்குபடுத்தும் பொழுதே நீங்கள் கூட குறுக்கிறீங்க, என் பிள்ளைய பேசாதீங்க தண்டிக்காதீங்க என்று, அது அவனுக்கு வாய்ப்பு ஆகிறது. அவன் பின்னர் அழகுபடுத்த முடியவில்லை, அவனாகவே அசிங்கப்படுத்திக் கொள்கிறான். அப்புறம்தான் பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுற, என் பிள்ளை இப்படி ஆயிட்டான். இன்றைய காலகட்டங்களும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அரசின் உத்தரவுகளும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு சொன்னா தண்ணி பேசாதிய திட்டாதிய அன்பா சொல்லிக் கொடுங்க, அன்பா சொல்லிக் கொடுத்தா இடம் கேட்கிறேன், உங்களுக்கு தான் வரேன். ஆனா என்னுடைய 35 ஆண்டுகள் 8 மாசம் நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த 35 ஆண்டுகள் 8 மாசம் என்னுடைய பயந்தவர்கள வெளிநாட்டில் நிறைய இருக்காங்க, அரசு பணியில் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காப்புல, எஸ்ஐஆர் இருக்காப்புல, காவல்துறையில். நான் இடையிலாம் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு திருவத்தில் இருக்க என்ற படிச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் இப்பொழுதும் உள்ள மாணவர்கள் நாங்களும் அதே மாதிரி வந்து காட்டுவோம் என்று ஒரு சவாலும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சவாலில் மீண்டும் அவர்கள் தெளிவு பற்றி எழுந்து கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி காண வேண்டும் என்று அவர்களுக்காக நான் கேட்டுகிறேன். நான் நிறைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றது என்னக்கேன், வசதி கம்மியாக உள்ள ஏரியா நம்ம ஏரியாலாம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிள்ளைங்க காலையில் சாப்பிடாம வருவாங்க, ஏன்னா அவங்க அவசரத்தில் வீட்டில் இருந்து சமைச்சு வைக்கலாம், வைக்காம போயிருக்கலாம். அவனும் அந்த திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடணும். அந்த பள்ளியில அரசு பள்ளிகளில் வந்து யூனிஃபார்ம் வந்தது ஏற்றுவ தாழ்வு இரக்கம் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கணும், ஒரே யூனிஃபார்மா இருக்கணும், ஒரே கலரு, ஒரே துணியா இருக்கணும். இலவசமாக யூனிஃபார்ம் சம்பளம் பண்ணுது. அப்ப நாம ஏன் அவன் விழா காலங்கள் வந்து ஒரு புதுத்தின் மூடு வாங்கிவிட்ட வாய்ப்பே இல்லை, வசதி இல்லை. ஏன் இவனுக்கு நாம அந்த அழகை கொடுத்து இவனை ஆனந்த சந்தோஷப்படுத்த கூடாது என்று நாம் அரசாங்க சார், செய்தியர் சார், எல்லாருமே முடிவு பண்ணி, வேலுமுருகன் சார் எல்லாருமே முடிவு பண்ணி நாங்க ஒரு சில காரியங்களை நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுடைய குறிக்கோள் நாம் இருக்கும் வரையில் இந்த பள்ளி வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பள்ளியின் வளர்ச்சியில் இந்த பகுதி மக்களும் சரி மாணவர்களும் சரி அதில் பயன்பட வேண்டும். அதற்காக தான் நிறைய நாங்கள் உழைச்சிருக்கோம். இந்த மரங்கள்லாம் நான் வந்து வச்ச மரங்கள், முன்னாடி இருக்க 2 மரங்கள் தவிர இதுபோல நாங்கள் வந்து இதற்கு இந்த மரங்கள் வைத்துட்டு இதை பாதுகாக்கிறதுக்கு பெரும்பாடு இங்க ஆளுமைக்கிறவங்க கூட சண்டை ஓடுவான். ரிசர்வ்லேருந்து வந்து இங்க சண்டை ஓடும் வருவாங்க. அவுத்துட்டு ஒரு நாள்னா அந்த மூலையில ஒரு வேப்பக்கடி வச்சிருந்தேன், வரைய ஒடிச்சு பழுவழைக்கிட்டு இருக்காரு, முனிய ஒடிச்சு தலையில கட்டுல. இப்ப எவ்வளவு கோபம் வரும் நமக்கு, அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அதன் பின்னர் தான் இந்த காமோடு சோறு கிடைக்கல. ஏழையாவது பென்சிங் போடணும் ஒரு முயற்சி எடுத்து ஒரு சில நல்ல உள்ளங்கள் கொடுத்த தொகையோடு எங்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து செய்தோம். அதே மாதிரிதான் இந்த போரும் போட்டோம், ஆனா தண்ணி உப்பா போச்சு. முயற்சி எடுத்தோம் தனியா. நம் பள்ளியில் வந்து கண்டிப்பாக தண்ணீர் வசதி அவசியம் செஞ்சு கொடுக்க வேண்டும், ஏன்னா பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க பிடிக்கிறது. அதனால நாங்கள் வந்து பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டது எல்லாமே இந்த ஏரியா நிறைய பேருக்கு தெரியும். நான் பணி நிலையம் சென்று விட்டாலும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து இந்த பள்ளியை மேலும் மேலும் வளர்ச்சியடைய என்ன ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டுமோ நீங்கள் அனைத்திலும் செய்யுங்கள். உங்களோடு என்றும் தோள்களுக்கு நிற்பேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்றும்
உங்களில் ஒருவன் தான் நான். அதுக்காக நான் ஓய்வுபட்டுட்டேன். இந்த பள்ளியில் வர மாட்டேன் நினைக்காதீங்க. தைரியமா உள்ள வருவேன். உங்களோடு அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மேலும் இந்த பள்ளிக்கு என்னால் என்ன இயன்றாலும் செய்ய முடியுமோ செய்து இன்னும் இந்த பள்ளியை நல்ல நிலைக்கு வளர்ச்சியடைய நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி இந்த ஏற்புரையை இறைவுரையாக முடிக்கிறேன். ஆசிரியர் திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்களை எல்லோரும் பாராட்டி பேசினீர்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதாக காலத்தில் நலன் கருதி சுருக்கமாக வச்சுக்கிறேன். முதலில் அவரை பாராட்டிய உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், என் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக, எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அவரை வாழ்த்தியிருக்கிறீர்கள். வாழ்த்த மனம் இருந்தும் நேரத்தின் காரணம் நேரத்தின் காரணமாக வாழ்த்தாமலும் இருந்திருக்கலாம், மனதிற்குள்ளே வாழ்த்தியிருக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றி, நன்றி, நன்றி.